ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்று தங்களது வீடு வாசலை துறந்து மக்கள் நான்காவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் காவல்துறை நடத்திய துப்பாக்கிச்சூடு பலியானோர் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது. உயிரிழந்த ஜெயராஜ் மற்றும் அவரின் மகன் ஃபெனிக்ஸ் ஆகியோரது உறவினர்கள் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். வறுமை இருள் சூழ்ந்திருந்தாலும் மருத்துவ கல்வி வாழ்விற்கு வெளிச்சம் பாய்ச்சும் என்ற நம்பிக்கையில் இருந்த மாணவி அனிதா தன் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்த புதிய அறிவிப்பாணை வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லி எல்லைப் பகுதியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு ஆதரவு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டை அதிர வைத்த பொள்ளாச்சி சிறுமிகள் பலாத்கார சம்பவத்தில் தேசிய குடிமக்கள் பதிவேடு மற்றும் குடியுரிமை திருத்த சட்டம் ஆகிய இரண்டும் இந்தியாவை தனிமைப்படுத்திவிடும் என நெல்லையில் சாதி அடிப்படையில் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் விதமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் கையில் கட்டப்படும் கயிறை வைத்து அவர் எந்த சாதி என அடையாளப்படுத்திக் கொள்ளலாம்.